இப்போ உள்ள பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கா ஐயா, இந்த சுடிதாரை கண்டுபிடிச்சவனே தேடிக்கிட்டு இருக்க, கிடைக்க மாட்டேங்க என் கையில். லம்பாடிங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இந்த சுடிதார் போடுங்க வேண்டாங்களே, இதுக்கு துப்பட்டான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். பார்த்தா எனக்கு காரி துப்பட்டானது ஒன்று, இதுதான் ஐயா துப்பட்டா. இந்த துப்பட்டாவை எப்படி பொம்பளை பிள்ளைகள் போடணும்? இப்படி தான் போடணும். நான் அழகாக இருக்கேன் ஐயா. ஐயா அப்படியே இருக்கு, துப்பட்டாவை இப்படித்தான் போடணும். நான் சத்தியமா சொல்லுது, சில பயம் இல்லையே. துப்பட்டாவை வேணுமோ தியாசிய அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கான். இப்படி போட்டால் பெத்த தாயின் தகப்பன ஒரு மனத்தில் கயிறு வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். எங்கள் ஊரில் சில பயம் இல்லையே இந்த துப்பட்டாவை. இவன் இன்னும் தமிழ்நாடு அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கா. இப்படி போட்டால் பெத்த தாயின் தகப்பன வாங்கி வச்ச கயிற்றை முத்தத்தில் கெட்டிடணும்னு அர்த்தம். எங்கள் ஊரில் சில பயம் இல்லையே இந்த துப்பட்டாவை கோயிலில் கொட்டடிக்கிறவன் கட்டுற மாதிரி இப்படி கட்டியிருக்கா. இப்படி கட்டினா வாங்கின கைத்தில் சொட்டையை போட்டணும்னு அர்த்தம். இப்போ துப்பட்டா ஃபேஷனே வேற. பைக்கில் போகிறா, துப்பட்டாவை எப்படி போட்டிருக்கா தெரியுமா ஐயா? ஏ பயவுடைய காலேஜுக்கு போகிறா, எங்கே போகுதுன்னு தெரியல. புருஷ பைக்கில் புருஷன் பொண்டாட்டி ஏற்றிட்டு போகிறானா வேற எது ஏற்றிட்டு போகிறான்னு தெரியல. பின்ன ஏன் பாட மாட்டான்? நீ முன்னாடி போனா நாங்க பின்னாடி வர. கட்டிருக்கிறத பார்த்தா சாமியார் ஆட்ட சிவப்பு வேட்டி, இத குடுக்கறது பார்த்தா காலித்தனமான பேட்டி. பொம்பளை பிள்ளைங்க என்ன மட்டமாயா? வயசுக்கு வந்த புள்ள வீட்டை விட்டு வெளியில போனா பெத்த தாயின் தகப்பன வயிற்றுல நெருப்ப கட்டி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையே ஐயா? ஒரு வயசு புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டான், வீடு வந்து சேர்ந்தா தாயா, பொம்பளை புள்ள முகத்தை பார்த்தா தாயா, பெத்த தாய் சோத்துல கைய வைப்பா. ஆனா உண்மைதான் ஐயா, பொம்பளை புள்ள வெளியே போனா பொம்பளை புள்ளைய பெத்தவன் சொல்லுவான், வயித்துல நான் நெருப்ப கட்டியிருக்கேன்னு. ஏன் தெரியுமா? இன்னொரு ஆம்பளை தலையில தீய வைக்குது. ஒண்ணுல ஒரு கல்யாணம் நடக்குது, பொண்ணு கை அப்படியே மாப்பிள்ளை கிட்ட பிடிச்சி கொடுக்கல பாருங்க. பொண்ணோட அப்பா மட்டும் மாக்கு மாக்குன்னு அழுவாரு, பொண்ணோட அம்மா இப்படி நிற்பா. ஏன் தெரியுமா? பொண்ணோட அப்பா அழுதாரு, நம்மளை மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆம்பளை சீரழிய போறானே நினைச்சு அழுவா. பொண்ணோட அம்மா ஏன் தெரியுமா இப்படி நிற்பா? நம்ம இந்த குடும்பத்தில் தீய கொளுத்தின மாதிரி நம்ம மக அந்த குடும்பத்தில் தீய கொளுத்திடுவான். இவர்களா கல்யாணம் ஆனதே பெரும் கொடுமை. அந்த காலத்துலலாம் கள்ள தூக்குனாதான் கல்யாணம் ஆகும், காளை அடக்குனாதான் கல்யாணம் ஆகும்னா, இன்னைக்கு அந்த சட்டம் இருந்தா உமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? எங்க இளைஞர்கள்லாம், எங்க ஆண்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. காளையை மட்டும் இல்ல, சிங்கத்தின் பிடரி மேரிய பிடித்த ஆட்ட தெரியும். கண்ணெண்ண கல் இமயமலையை புரட்டுவா எங்க ஆம்பளை. நாங்க கள்ள தூக்குறோம் ஐயா, காளை அடக்குறோம். நீங்க அம்மியில வச்சு சட்னி அரைக்க தயாரா, ஆட்டோல வச்சு மாவாட்ட தயாரா? விவேகானந்தர் பாறைய விட பெரிய பாறை ஒண்ணு கடக்கடோன்னு பஸ்ஸில் போனால் லக்கேஜ் கேட்கா. என் வீட்டுக்காரி வரையில் 60 கிலோ ஐயா, 60 கிலோ செண்டு மாதிரி வந்தா, ஆட்ட முடியல அரைக்க முடியலன்னு சொன்னேன். ஒரு மிக்சியும் கிரைண்டர் வாங்கி கொடுத்து 20 கிலோ கூட்டிட்டா ஐயா. 60 20 ஆமாம், அடுத்த முன்னாடி 90 ஏந்தி 120 கிலோவில் இருக்கா. அவளை வச்சு நான் என்னையா செய்ய முடியும்? என்னமோ இவர் தான் பொம்பளைய வச்சு சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, பொம்பளைங்க சகிச்சுக்கல, ஆம்பளைங்க சாப்பிட்ற கொடூரத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில பேர் தாங்க புட்டு திம்பாங்க, சில பேர் ஜேசிபி மிஷின் மண்ணள்ளி கவுற மாதிரி அள்ளி கவுவாங்க. அந்த கொடூரத்தை பாக்குறமே தூங்கும் போது பாத்திருக்கீங்கள? இந்த மனுஷன் தூங்கினாருன்னு வச்சுக்கோங்க, வயிறு கார குடிக்கும், மேல தேவகோட்டைக்கும் போயிட்டு 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 வருமே, அந்த கொடூரத்தை நாங்க பாத்துக்கிட்டு இல்லையாங்க. நான் கேக்க, எந்த வீட்டுல எந்த பொம்பளை சமையல் பண்ணிட்டு இருக்கியே? இந்த குக்கர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான், அது மேல மாட்ட வேண்டியது. அது விசில் அடிச்சனா இதோ வந்துட்டேன் கா என் வீட்டுக்காரி. எனக்கு என் வீட்டுக்காரி விசில் அடிச்சா பிடிக்கும்ட்டு செல்லன்னு நான் விசில் அடிச்ச செவுட்டில் இனி அடிச்சிட்டான். ஒரு வயசான பாட்டி ஒரு குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருந்தா, வாக்காளர் சேகரிப்புக்காக அதிகாரிங்க வந்தாங்க. எல்லா இடத்துலையும் முடிச்சிருந்த குடிசைக்குள்ள போய் அந்த பாட்டியை கணக்கெடுத்துட்டு வெளியில வரும்போது ஒரு அதிகாரி அந்த பாட்டியை பார்த்து கேட்டாரு, அம்மா வயசான காலம், கண்ணு தெரியாத காலம், இந்த குடிசைக்குள்ள கிடந்து கஷ்டப்படுறீங்க,
உன்னை நீ பிள்ளைங்களே பெக்கலையாமான்னு கேட்டாரு. ஐயா அந்தா பாருங்க, அதுதான் அந்த மாடி வீடு தான் என் மூத்த மையன். இங்க பாருங்க, அந்தா தெரியற மாடி வீடு தான் என் சின்ன மையன். என்னம்மா சொல்ற, உன் மயங்கள்லாம் கோடீஸ்வரனா இருக்கும் போது நீ ஏன் அந்த குடிசைக்கில கிடந்து கஷ்டப்படுற? உன் பிள்ளையரோட சேர்ந்து இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. அந்த பாட்டி சொன்னா, சேர்ந்து தாயா இருந்தேன், அவங்களோட சேர்ந்து தாயா இருந்தேன். ஒரு நாள் என் பிள்ளைய என் பக்கத்துல வந்து, அம்மா நீ சோத்தை சிந்திக்கிட்டு சாப்பிட்றதையும் வாணி வடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதையும் பிள்ளைய பார்த்தா அசிங்கப்படுது, உன்னையன்னா நான் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறவமான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு வேணா கௌரவமா அது முதியோர் இல்லமா இருக்கலாம், என்ன பொருத்தவளாத அநாத விடுதியா? அநாத விடுதி உன்னே ஒன்று சொல்றியா, நாளையில இருந்து உங்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஆனா என் புருஷன் கட்டித்தந்த அந்த ஓலை குடிசைக்குல கடைசி வர கடந்து உயிரை விட்டாலும் விடுவனே தவிர உங்க வீட்டு வாசல் மிதிக்க மாட்டோம்னு வைராக்கியத்தை வாழ்றான்னு சொன்னாலே, அத்த பெரிய அப்பேற்பட்ட குழந்தைகளை பெத்த தாய்க்கு கண்ணீர் மட்டுமா ஐயா வடிப்பா? ரத்த கண்ணீரே வடிப்பாயா? அதனாலதான் சொல்றேன், கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள், தென்னையப்பத்தா இளநீரு புள்ளையப்பத்தா கண்ணீருங்கிற வரிகள் தான் இன்னைக்கு நூத்துக்கு நூறு பொருந்தும்னு சொல்றியா? பழையதை இன்னும் மறக்கலையே, மரத்துக்கு மேலே தாவுரையே, மனுஷனை குரங்கா மாத்திரையே, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது, ஐயா பிறந்து விட்டா பொட்டப்பய உள்ளியே நினைக்க கூடாது. காரைக்குடி கண்ணதாசன் எழுத எங்க தூத்துக்குடி சந்திரபாபு பாடின பாட்டு. உண்மையிலே ஆம்பளையெல்லாம் குரங்கு தான். என்னைக்கு ஒரு பொம்பளை கையில் எங்கள் ஆம்பளையை பிடிச்சி கொடுக்கானா குரங்கா மாறிடுதான். குரங்காட்டியும் பொண்டாட்டியும் ஒன்று ஐயா. பொம்பளை பொம்பளையா இருக்காளா? இந்த செல்போனை கண்டுபிடிச்சவனை தேடிக்கிட்டு இருக்க கிடைக்க மாட்டேங்க. கிடைச்சா அவனை சின்ன பண்ணமாக்கி போடுவேன். செல்போன் நானும் வச்சுருக்கேன், என் தங்கச்சி நிசாவும் செல்போன் வச்சுருக்கா. நிசாவும் செல்போன் வச்சுருக்கா, நானும் வச்சுருக்கேன். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்காரி செல்போன் செல்போன் ஆம்பளை கிட்ட இருந்தால் பைக்குள்ளே வச்சுருக்கா. பொட்டப்பை உள்ள செல்போனை வாங்கினவுடனே காதில் வச்சிருக்கா. காதில் வச்சு தண்ணி குறித்து பேசுதா, ஏய் சுரேஷ், ஏய் சுரேஷ் சும்மரிடா, ஏய் சும்மரிடா செல்லம், ரமேஷ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க விளங்குமா? இந்த பொம்பளை நம்பி எத்தனை ஆம்பளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா ஐயா? இந்த வயசுக்கு மேலையும் பொம்பளை பிள்ளைங்க என்ன பேசுதுன்னு ஒட்டு கேட்குறீங்களே, இதுக்கு பேர் நீங்க காவி வேட்டியா கட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு என்ன வயசு ஆயிட்டுன்னு நினைக்க பார்த்தாலே தெரியுது, 29 வயசுல ஒரு வயசா. நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன். கடல்காத்த கந்தன், கந்த சஷ்டி நாயகன், சுனாமியை சுருட்டி வீசிய சூப்பர் ஸ்டார், வருங்கால முதலமைச்சர் எங்கள் ஐயா முருகன் இருக்காரு. முருகர் கோயில் அங்கே இருக்கு, ஐயா கோயில்னு எழுத்தால ஒரு கோயில் இருக்கு. எனக்கு காற்று வாங்கினேன்னா அந்த ஐயா கோயிலில் படுத்துருவேன். அன்னைக்கு அந்த ஐயா கோயிலில் அப்படி படுத்து தொங்கிட்டு இருந்தேன். மூணு பொம்பளை பிள்ளைய வந்து உட்காந்துருந்துச்சு ஒரு தூணுக்கிட்ட. கடைசி புள்ள அந்த தூணுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட உட்காந்து கடலை ஓட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு ஃபோன் வருது, ஹலோ யார் பேசுகிறது? அந்த பிள்ளை சொல்லுதா, நான் அக்காவா, அக்கா தாண்டா பேசுகிறேன். அக்கா நீ எங்கே இருக்கேங்க? அந்த பிள்ளை சொல்லுது, நான் காயல்பட்டினத்தில் வசந்தா வீட்டில் இருக்கேங்க. அந்த பிள்ளை அதுக்கு தங்கச்சிக்காரி சொல்லுதா, நீ காயல்பட்டினத்தில் வசந்தா வீட்டில் இல்லை, ஐயா கோயில்கிட்ட உட்காந்து நீ ஒருத்தங்கிட்ட கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கேங்க. எப்படி நீ செல்லும் பிச்சி உனக்கு தெரியும்? அப்பாட்ட சொல்லிடாடாங்க. அப்பாட்ட நான் எப்படி சொல்லுவேன்? நீ முத தூணில் உட்காந்து கடலை ஓட்டுக்கிட்டு இருக்க, நான் கடையாச்சி தூணில் உட்காந்து கடலை ஓடுதேங்க. பொம்பளை பொம்பளையாக இருக்காளாயா? ஏன்னா ஒன்று, பாராளுமன்றத்தில் தான் 33% இடஒதுக்கீடு இப்போ பெண்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே திருச்செந்தூர் கோயிலில் 55% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பாருங்கள், ஒரு டிஜிட்டல் போட்டிருக்கும், திருடர்கள் ஜாக்கிரதை, 56 திருடர்களில் 55 பொம்பளை ஒரு ஆம்பளையா. கட்டையா கள்ளப்பையனை நம்பி சட்டையை கலத்தி போடலாம், கட்டின பொண்டாட்டியை நம்பி அவனால் சட்டையை கலத்தி போட முடியுமா? காசை சுத்தமாக சுட்டுருவாய்யா. இந்த பொன்பளையை வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பம் சமாளிக்கோமே, பிறந்தாலும் ஆம்பளையாக பிறக்கலாம் ஐயா. இந்த ஆம்பளை பிறந்து என்னையா சாதிக்க போகிறோம்? அதான் கண்ணதாசன் சொன்னான், பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது, அப்படி பிறந்து விட்டால் பொம்பளையை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னான்ல, அந்த வரிதாயா என்னைக்கு நிற்கும் சார்? இன்னைக்கு ஆடி
சாதிக்கிறா, பாடி சாதிக்கிறா, ஓடி சாதிக்கிறா, விளையாடி சாதிக்கிறா, உழைச்சு சாதிக்கிறா, உருவாக்கி கூட சாதிக்கிறான் சார். சாதிக்கணும் நினைச்ச அவனே சாதிக்கையில வாழணும் நினைச்சு நம்மளால வாழ முடியாதா சார்? மதுரையை சேர்ந்த ஒரு துப்புரவு தொழிலாளி, துப்புரவு தொழிலாளினா அவரோட வாழ்க்கை எவ்வளவு வறுமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த நிலைமையில கூட அவரோட பையன் சிவில் எக்ஸாம் எழுதினாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல தோத்துட்டாரு, செகண்ட் எக்ஸாம்லயே தோத்துட்டாரு. ஆனா முயற்சியே கைவிடல, அஞ்சாவது முறையா எக்ஸாம் எழுதினாரு, பாஸ் பண்ணாரு சார். இன்னைக்கு ஒரு மதுரையை சேர்ந்த துப்புரவு தொழிலாளியோட பையனை என்ன தெரியுமா சொல்றாங்க? வீரபாண்டியன் ஐஏஎஸ் சொல்றாங்க சார். அதனாலதான் சார் சொல்றேன், கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரியிலேயே வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியில், இந்த பாடல் வரிதான் சார் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பொருத்தமா இருக்கும். சார், இன்னைக்கு மருந்து எதுக்கு சாப்பிடுறோம்? ஒருத்தனுடைய உயிரை காக்குறதுக்கு. அதுலயும் காலாவதியான மருந்த கலந்து உயிரை போக்க வச்சிடறாங்களே, அப்ப யார சார் நம்புறது? அண்மையில சென்னையில ஒரு லேடி ஸ்கூல்ல 72 மாணவிகள் அபாஷன் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம பெத்தவங்க நம்ம பிள்ளைங்களை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்டு அதை வித்து இதை வித்து படிக்க வச்சா அது படிப்பை கத்துக்காம அபாஷனை கத்துக்குதுன்னா இந்த சமுதாயம் எப்படி அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மனிதநேயம் உள்ளவங்களும் தானமா கொடுக்குற ரத்தத்தை விளக்கி விக்கிறிய யார சார் நம்புறது? கண்ணதாசனுடைய யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம்ங்கிற இந்த பாடல் மட்டுமே இன்றைய வாழ்க்கைக்கு பொருந்துகிறது. ஒரு நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா அந்த குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா, பண கஷ்டம் வந்தாலும் சரி, படிப்பு கஷ்டம் வந்தாலும் சரி, ஏன் இந்த சமுதாயமே தப்பாக பேசினாலும் சரி, அவங்க உலகத்தில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்கய்யா. ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேயா. எனக்கு 5வது படிக்கலையா, எங்கள் அப்பா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ எங்கள் அப்பா வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாரு, அப்படியே எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க பாருங்கள், நாங்கள் 4 பேர் அப்படி சந்தோஷமாக கொண்டாடணும்யா. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையா. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எங்கள் அப்பாவால் வேலைக்கு போக முடியல. சொந்த பந்தெல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? உனக்கு மூத்தது ஒரு பையன் இருக்குது, ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்குது, ரெண்டுக்கும் வயசு இருக்குல்ல, வேலைக்கு அனுப்பு அப்படின்னாங்கய்யா. அந்த இடத்துல எங்கள் அப்பா ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து புதுசாக ஒரு தொழிலை நான் கற்றுக்கிடுவேன், ஏன்னா எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்குதா, அவளுக்கு நான் நல்ல கணவனாக இருக்கணும்னு நினச்சாரு. எனக்குன்னு 4 பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு நினச்சாரு. தையல் வேலையை கற்றுக்கிட்டாருங்க. பல ஆயிரக்கணக்கு சம்பாதிச்சவர் 30 ரூபாய்க்குங்க. காலையில் 6 மணிக்கு நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவார், நைட்டு 12 மணிக்கு வருவார். யா நைட்டு 12 மணிக்கு வருவார், வந்து எங்கள் காலடியில் உட்காந்துட்டு சொல்வார், என் புள்ள மூத்த மகன் பெரிய லெக்சரர் ஆயிடுவான், என் 2வது புள்ள கலெக்டர் ஆயிடுவான், என் 3வது பிள்ளை டாக்டர் ஆயிரும், என் 4வது பையன் இன்ஜினியர் ஆயிரும்னு சொன்னாரியா. எங்கள் அப்பா பணம் அதிகமாக கொண்டு வந்தப்போ எங்கள் அம்மா நடத்தின வாழ்க்கை, எங்கள் அப்பா பணம் கொண்டு வராதப்பையும் நடத்துனாங்கய்யா. ஏன்னா 30 ரூபா கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் அப்பா, கொடுத்த உடனே மறுநாள் காசு வருமா வராதான்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசில் வந்த சாப்பாடை செஞ்சு, எங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, பிள்ளைங்களும் சாப்பிடட்டுங்கன்னு சட்டியில் சோறு இருக்காதுங்க, எங்கள் அம்மா தண்ணியை குடிச்சிட்டு படுப்பாங்க. அந்த இதுக்காண்டி தான் நான் முடிவு பண்ணேன், எங்கள் அண்ணன் முடிவு பண்ணான். எங்கள் அண்ணன் செருப்பு கடையில் கஷ்டத்துக்கு காரணமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு செருப்பு கடையில் வெறும் 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க, வெறும் 5 ரூபாய்க்கு. நான் சும்மா இல்லைங்க, எனக்காண்டி எங்கள் அப்பா கஷ்டப்படுறாருல, நானும் கஷ்டப்படணும்னு. ஒரு பொண்ணு சாதாரணமாக எத்தனை படிக்கையில் வேலைக்கு போகலாம், 6 படிக்கையில் கல்குவாரிக்கு வேலைக்கு போனேயா, கல்குவாரிக்கு 6 படிக்கையில். அந்த வேலைக்கு போன இடத்துல எனக்கு அந்த வேலை வேணான்னுட்டு தீப்டி ஆஃபீஸ் வேலை போனேன். தீப்டி ஆஃபீஸில் வர காசை வச்சு கொஞ்சம் படித்து அதுக்கப்புறம் வந்து நான் டெய்லி நைட்டு அக்கௌண்ட் ஒர்க் பார்ப்பேன். நான் அதுக்காண்டியே அக்கௌண்ட் குரூப் எடுத்தேயா, அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தேன், அக்கௌண்ட் ஒர்க் பார்த்தேன். எங்கள் குரூப்லேயே நான் தான் +2 நம்பர் 1 வந்தேயா சார். ஒரு குடிசையில் இருந்துட்டு கூழ் கஞ்சி குடித்தாலும்
மாளிகையில இருந்த மாதிரி உணர்ந்தோம். ஏன்னா எனக்கு நல்ல தாய் கிடைச்சாங்க, நல்ல தகப்பன் கிடைச்சாங்க, நல்ல உறவுகள் கிடைச்சது. யார் நல்ல உறவுகள் கிடைச்சது? அப்படிப்பட்ட அப்பாவோட பேச்சை கேட்டதுனாலதான் இன்னைக்கு எங்க அண்ணன் ஒரு லெக்சரரா இருக்காரு ஐயா. இன்னைக்கு நான் எங்க அப்பாவுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதுனாலதான் நானே வேலை பார்த்து பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கேன். இது போக எம்பிஏ கரஸ்ல பண்ணிட்டு இருக்கையா. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா நாங்க இருக்கணும்ன்றதுக்கு எங்க அப்பா ஒரு முன்னோடியா இருந்தாரு. அதனாலதான் கண்ணதாசனின் நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் அமைந்தாதான் தெய்வீகம். அதுதான் இந்த காலகட்டத்துக்கு ஒத்து போகும்னு சொல்ல வந்திருக்கேன்.